مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم نا کوئی آپ جیسا ہوگا نا کوئی آپ جیسا تھا نا کوئی میں کوئی بھی مثال نہ ملی السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی رسولہ الکریم اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما وتكريما ومؤبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه இந்த வானத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹ்வின் மீதும் மேலும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வார்த்தையை வாழ்க்கையாக அறிவித்து பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்க வலிமார்கள் மேலும் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகும் என்று இரவட்டுமாக ஆமீன். இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்பது மிக குறைவாக உள்ளது. எந்த அளவுக்கு என்றால் சிறு வயதில் தாய்மார்கள் குழந்தைகள் சிறு வயதில் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அறிவுரை கூறியிருப்பார்கள். அந்த அறிவுரை தன் மனதில் நன்றாக வைத்துக் கொண்டு பிற்காலத்தில் அவர்கள் அனாத இல்லங்களை சேர்த்து விடுகின்றார்கள். மேலும் அவர்கள் விட்டு விலகி செல்கிறார்கள். அதற்கு ஒரு படி மேலே சொன்னால் அவர்கள் மீது குற்றச்சாட்டை கூட்டி அவர்களை குற்றவாளி நிற்க வைத்து அசிங்கப்படுத்துகின்றார்கள். மேலும் அவர்கள் ஒரு படி மேலே சொன்னால் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுடைய ஜனாசைக்கு கூட வருவதில்லை. மேலும் அவர் ஜனாசை செய்யக்கூடிய கடமைகளையும் செய்யாமல் இருக்கின்றார்கள். அத்தகைய அவர்கள் மீதும் அத்தகைய செயல்களின் மீதும் அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், லா தஅபுதுன இல்லல்லாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, மேலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், மேலும் தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், பணிவிட செய்யுங்கள் என்று சூரா பக்ராவிலே குறிப்பிடுகின்றான். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூறுகிறார்கள், எவன் ஒருவர் தாய் தந்தை சொல்லை தட்டி நடக்கின்றானோ அவன் அல்லாஹ்வை விட்டும் மேலும் சொர்க்கம் வானவர்கள் நல்லவர்கள் விட்டும் அனைவரை விட்டும் தொலைவானவனாகவும் இருக்கின்றான், மேலும் நரகத்துக்கு மிகவும் நெருக்கமானவனாகவும் ஆகிவிடுகின்றான். மேலும் அதிலே சொல்வார்கள், அது ஜன்னத்து கஷ்டா அர்த்தாமில் உம்மஹாதி, சொர்க்கம் என்பது தாய்மார்களின் காலடியில் தான் உள்ளது என்று அதிசயம் கூறுகிறார்கள். உதாரணமாக இரண்டு விஷயம் கூறுகிறேன். முதலில் பார்த்தோம் என்று சொன்னால் சர்க்கஸ் காட்சியை பார்த்திருக்கலாம். அந்த சர்க்கஸ் காட்சியில் சிங்கம் தன் தலையை திறந்து கொண்டிருக்கும். அந்த தொண்டிலிருக்கும் போது சிங்கம் வாயில் சிறுமி தலையை உள்ளே விட்டு வெளியேறும் போது சிறுமி எந்த துன்பமும் செய்யவில்லை. மற்றொரு விஷயம், மலைப்பாம்பு எவ்வளவு கூடிய விஷயம் என்றும் அறிந்தது. ஆனால் அந்த மலைப்பாம்பு வளர்ப்பவர்களின் மீது எந்த தீண்டுதலும் செய்யாது. ஆக இதிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் என்று சொன்னால், ஐந்தறிவுபடுத்த விலங்குகள் கூட வளர்க்கும் மனிதர்கள் மீது பாசையும் அன்பை பரிமாறும் போது ஆறறிவு கொண்ட மனிதர்கள் தாயின் மீது எப்படி இருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலும் ஒரு சம்பவம் கூறுகிறேன். அசல் மசித் அமதுல அவர்கள் ஒரு தடவை காபாவை தவம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் பெரிய பெட்டியை கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தான். மேலும் அந்த பெட்டியில் அசல் மசித் அவர்கள் என்ன இருக்கிறது கேட்ட பொழுது, என் தாய் வயது முதிர்ச்சியால் இருக்கிறார், அவளால் தவம் செய்ய முடியவில்லை, அவளுக்கு பதிலாக நான் தவம் செய்கிறேன் என்று கூறிய பொழுது இதன் மூலம் என்னுடைய தாயிற்கு பணிவிடையும் மேலும் அவர் செய்யக்கூடிய கடமையும் மேலும் அவர் நன்றி செலுத்துவதாக ஆகிவிட்டது அல்லவா என்று கேட்ட பொழுது அதற்கு அசல் மசித் அவர்கள் கூறுகிறார்கள், நீ உன் தாயை மேற்கிலிருந்து கிழக்கு வரை 70 முறை நீ பணிவிடை செய்தாலும் மேலும் உன் தாய் உன் கருவறையில் உன்னை சுமந்திருக்கும் போது
நீ புரண்ட போது வேதனை இருக்கும் அல்லவா, அந்த அதே காலையில் நீ செய்த செயல் இதற்கு ஈடாகாது என்று கூறுகிறார்கள். மேலும் கண்மணிநாயகம் சொல்லாடு சொன்னவர் கூறுகிறார்கள், எவனொருவன் தாய் தந்தையை திட்டுவானோ ஏசுவானோ மேலும் அவனுடைய கபரிலே வலப்புறத்தில் இருந்து நெருப்பு கங்கள் பறக்கும் என்று கூறுகிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், எவனொருவன் தாய் தந்தையை அடி கையை ஓங்குகிறானோ அவன் கை கழுத்தில் கட்டப்படும் மேலும் பழுதாக்கப்படும். மேலும் அதற்கு சகாபா கேட்டார்கள், எவன் அடித்தவன் கேட்ட தண்டனை கேட்ட பொழுது எவனொருவன் தாய் தந்தையை அடிக்கின்றானோ அவன் சிராத புஸ்தகம் பார்த்து நிற்கும் போது அவன் கை இரண்டும் வெட்டப்படும், மேலும் மாணவர்கள் அவனை அழிப்பார்கள் என்று கண்மணியாக சொல்லாசமாக கூறுகிறார்கள். ஆக தாய் தந்தைகள் துவாவை பெற்றவராகவும், மேலும் தாய் தந்தை காலையில் சொர்க்கம் இருக்கும் அல்லவா, அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வாசி பார்க்குவானாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசிர் தவாயிலாய் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.